திருச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அன்னை சோனியாகாந்தி அவர்களை உடல்நிலை சரியில்லாத போதிலும் கடந்த 21ஆம் தேதி அமலாக்கத்துறை விசாரணை என்ற பெயரில் டெல்லியில் 5 மணி நேரம் எந்தவித விசாரணையும் இன்றி தனிமையில் உட்கார வைத்து அவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திய மத்திய அரசின் இந்த பழிவாங்கும் நோக்கம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் சத்தியாகிரக போராட்டம் நடைபெறுகிறது. இதேபோன்று திருச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நம்பர் 1 டோல்கேட் ரவுண்டானா காந்தி சிலை அருகே வடக்கு மாவட்ட தலைவர் கலை தலைமையில் மாபெரும் சத்தியாகிரக உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் ஆளும் மத்திய அரசுக்கு எதிராகவும் விரோத போக்கை ஈடுபடும் பாரதிய ஜனதா கட்சியை கண்டித்தும் பேருரை ஆற்றினார்கள். மேலும் இந்த சத்தியாகிரக அறப்போராட்டத்தில் முன்னாள் வடக்கு மாவட்ட தலைவர் ஜெயபிரகாஷ், பொருளாளர் இளையராஜன் மற்றும் மாநில மண்டல நகர கிளை நிர்வாகிகள் மற்றும் அணித்தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நடக்கக்கூடிய மோடி அரசானது சர்வாதிகார அரசு என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இது இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தெரியும் என்பதை உங்களுக்கும் தெரியும். இன்றைக்கு சோனியா அம்மா அவர்களை அமலாக்கத்துறை என்ற பெயரில் மோடி அவர்களே அழைத்து இன்றைக்கு அலங்கம் மலங்கு அடித்து அவருடைய மனநிலை பாதிக்கும் அளவிற்கு இன்றைக்கு இந்திய கவர்மெண்ட் நடத்தி கொண்டிருக்கிறது.